வணக்கம். என்னடா பிரியாணி பிராங்க் பார்க்குறது மாதிரி உங்கள் தேவையெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு தப்பா நினைக்கிறேன், உடனே ஷார்ட்டாக நாங்கள் பேசி கொடுன்னு ஓடிடுறோம். ஒன்றும் இல்லை, 3 லட்சம் சப்ஸ்கிரைப் எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அடி வாங்கி ஃபன் பண்ணுறீங்க, அடி வாங்காமே ஃபன் பண்ணலாமே அப்படின்ட்டு. பட் அதை விட அதிகமாக வந்து அடி வாங்கினா தான் செம்மையாக இருக்குது, மஜாவாக இருக்குன்னுலாம் கமெண்ட் வந்தது. ஸோ பாபு அடி வாங்கினா இன்னும் நிறைய ரசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அடி வாங்கி ஃபன் பண்ணுறோம். நீங்கள் சிரிக்கும்போது நாங்கள் வாங்குற அடி எங்களுக்கு சத்தியமாக பெருசாக தெரியல, தொடர்ந்து நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்டு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சின்ன உதவி தான், அது ஒன்றும் இல்லை. பிரியாணி பிராங்க ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரஞ்சு மிட்டாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தரமான சம்பவங்கள் இந்த கைவானா வந்துட்டே இருக்கு. என்னண்ணா பிரியாணி, எவ்வளோ பிரியாணி? கால் பிளேட். கால் பிளேட்டா? ஏய் கால் பிளேட் பிரியாணியாடா, கால் பிளேட் பிரியாணியா? அடுத்து பிரியாணி வருங்க. ஹாஃப் பிளேட் பிரியாணி லெக் பீஸ் வித் லெக் பீஸ் வேற பீஸ் வேணாமா? ஏ லெக் பீஸாக போட்டு விட்றேன். பார்சலா? பார்சல் அவன் சும்மா கலாய் பாஞ்சு பேப்பரில் போடுறான். பிளேட்டு பிளேட் பிளேட்டில் போட்டு பேப்பரில் போடு லெக் பீஸ். ஏ இது கழுவுலடா, பரவாயில்ல எந்த பிளேட் தான் கழுவுறோம், எத்த லெக் பீஸ் வேணும் என்ன சாப்பிடுவா? போடு அங்க போடு, தட்டில் போடுறா. நானும் எவ்வளோ தான் செஞ்சேன், இதை வெறும் நக்கினா இருக்கிறேன். ஆஃபர் ஃபுல்லா ஆஃபர் ரெண்டு பிளேட் சொல்லிட்டேன், அப்புறம் ஆஃபர் குவார்ட்டர் ஃபுல்லாங்க. வயசா பையே? அப்போ நீ தானே கரெக்ட் குவார்ட்டர் ஆஃபர். நான் கேட்பேன், நான் பிரியாணி விற்கிறேன், நான் அப்படி தான் கேட்பேன். பிரியாணி விற்கிறது தான் கேட்பேன். இங்க பாரு, இங்க பாரு, இந்த பாட்டு பாரு. கல்யாண சமையல் சாதம் லெக் பீஸும் பிரமாதம் இதுவே கூட போதும். சாப்பாடு கட்டினா கஷ்டம், ஏன் பறக்குறீங்க? சாப்பிட்டு தானே இருக்கோம். நான் சாப்பாடு கட்டினா நல்லா இல்லை, முட்டை இல்லை போட்டு சாப்பாடு கட்டிடுமா? சாப்பிட்டு கட்டுறோம், இருங்க சீரை கட்டு. சரிடா, என்னது அவரே தீஞ்ச மாதிரி தான் இருக்கு, தீஞ்ச சோறு கொடுத்தாரு. லெக் பீஸ் போடுறா, ரைஸ் போட்டு. லெக் பீஸ்ல உப்பு இருக்கா? டவுட்டா இருக்குது, போட்டா மாதிரி இருக்கு. போட்டியா இல்லையா? போட்டேன், கம்மியா இருக்கா? நான் என்னத்தை போட்ட உப்பு? ஆ இது நல்லதா இருக்கு, ஆ இது நல்லதா இருக்கு. போடுறேன், நான் தான் பார்க்க வேணாமா? அந்த கடையில் கயிறு வைக்கும் சரியா, கயிறு வாங்கிட்டு கட்டுறதுக்கு. பிரியாணி வாங்கினா போய் மார்க்கெட்ல போய் வாங்க. பாட்டு கூட போட மாட்டாங்க, போடு.
என்னது பிரியாணி இந்த பீஸ் வருது இதோ பீஸ் எலும்பு கடிக்கிறியா நல்லா காட்டுற அவர்கிட்ட அவருக்கு அங்கே இருக்குது தொப்ப தொப்ப கட் என்ன எனக்கு என்ன கடாய வயித்துல வச்சிருங்க போயிட்டு ஒரு கடை ஓனர் எப்படி பேசணும் பேசுங்க கடை ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் பேசுறா பைத்தியக்காரா லெக் பீஸ் கொடுத்தா வேணாம்ன்றீங்க நீ கஷ்ட கொடுப்ப நான் சாப்பிடணுமா ஆமா அறிவு இல்ல ஆமா ஆமா அது என்ன பாருங்க பாருங்க சாப்பாடு கட்டنا நீ நான் தவள சப்போர்ட் பண்றேன் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க நான் சப்போர்ட் பண்றேன் சரியா என்ன என்னத்தோட சேர்ந்துச்சு பேர் அமைதியா ஓவரா பேசுற வாய் மூடு வாய் மூடு சாப்பாடு கட்டنا நீ மூடு நான் நீ சாப்பாடு கட்டنا ஃபர்ஸ்ட் மூடு இப்டி தான் மூடு நீ சாப்பாடு அப்ப அவன மூட சொல்லு மூணா முடியாது நீ சாப்பாடு மூணா தான் நான் கட்டுவேன் மூடு இல்ல மூடலாம் முடியாது சாப்பாடு கட்டு ஃபர்ஸ்ட் கைது கார்த்தி பிளேட் பிரியாணி போட்டு இருக்கு உன் மூஞ்சி கிடையாது என்ன அடிச்ச மாதிரி அடியா என்னீங்க நீங்க தான் வாங்கிக்கணும் அதை நிமித்திட்டு வாங்க போங்க
நம்பர் இல்ல நம்பர் இல்லையா அப்புறம் எப்படி அவங்க விட்டு போறே இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி விட்டு போற பாயே இல்ல சொல்லுடா இருங்க 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 நான் பேச சொல்றேன் இங்க போறாரு மயிர் இருக்கு பிரியாணிமா பிரியாணி தானா ஏய் குத்தலடா பிரியாணி கேக்குறேன் பாய் பாய் நானா இருக்கோம் எலும்பு குடுக்குற அவர் குடு கூட மாட்டாரா அவரே சாப்பிடுவாரு ஏய் அது பீஸ் பீஸ் வேற அண்ணனுக்கு பிரியாணி தா இது பிரியாணியா பின்ன என்ன அது எங்க சாப்பிடுறது சாப்பிடுற நான் சாப்பிடல ஏய் இந்தா நீ சாப்பிடு வாங்க எதுக்கு மண்டல கோத்துனீங்க கழுவிட்டி எடுத்துக்கோ நீ நாயா கழுவுனோ நாயா கழுவுனோ நீ தான் கழுவுனோ கழுவுனோ அப்ப அவன கழுவ சொல்ல பிரியாணி கேட்டனா காசு வாங்க மாட்டீங்களா வாங்க மாட்டேன் வாங்க மாட்டீங்களா காசே வாணா அப்ப ஏன் கடை வச்சனே இரே தட்ட மட்டும் கழுவிட்டு போ நாயா கழுவுனோ தட்ட அப்ப அவன கழுவ சொல்ல இரே 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 அடி வாங்கலாம் சிரிப்பாங்க ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிர் பசங்களுக்கு புள்ளிங்க இன்னு பேரு.